Hi guys, நான் இப்ப ஒரு எங்கட ஃபைபர் குரூ வந்திருக்கு இப்ப என்ன வேலைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சோ தீவனை இவர நீங்க பாத்துるீங்க இந்த பழைய vlogல பழைய vlog இல்லனா பழைய வீடியோ vlog சொல்லுகிறே அப்ப இது அடுத்து இந்த vlogல பாத்துるீங்க இப்ப நாங்க மேல ஏறி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 36 அடி இருக்கும் அங்க ஏறி அண்ணன் நாங்க ஏறுறது போல இல்ல நாங்க ஏறுறது ஒரு நூல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அப்பே ரிஸ்க் அது பேலன்ஸ் இல்லாட்டி அது நூல் அறுந்து விழுந்து ஸ்ட்ராண்ட்னு சொல்லி பழகு அது பிடிச்சி போட்டு அதிக பத்தி இந்த ஏறுறார் பர பாத்து கொள்ளுங்க நான் ஏறி இந்த வீடியோ பார்க்கணும் புரிஞ்சல ஆ இது நடுவுல சார் அதிவன் கதை கேட்க முதல்ல நான் ரெக்கார்ட் பண்ணணும் நான் ரெக்கார்ட் பண்ணல எக்கறியா விட்டா நங்கிறதுக்கு பணத்துக்கு போடுவாங்க சார் ஆ எத்தனை அடி திவன் அவன் 30க்குமே இல்ல 50 50 அடில நிக்கிறீங்க இப்ப நான் வருஷம் போட்டுட்டே குளச்சி கொண்டு நிக்கிறீங்க என்ன விராஸ் எதுக்கு பெல் போட்டு கார் பாருங்க தரக்கு லாரருக்கு தூக்கி போடுங்க ஐயோ இவர ஆரேயா வேற கேக்கு இல்ல அது ஒன்னு உமே சொல்லுறேன்னு கேட்டு நாங்களே பிடிச்சு குடுவானே டூ மச் ஆல் வர்க் கொஞ்சம் சரியில்லை அது டேட்டா ஆ டேட்டா அது தான் சொல்றேனோ லாரோட சம்பந்தம் உண்டு ம் பிராஸ் ஒரு லாரல இருந்து விழுந்த விக்டம் பிராஸ் எங்க இன்டர்வியூ சொல்லுங்க என்ன மாதிரி விழுந்த போது எப்படி இருந்துச்சு அது 6 மாதம் வேல இல்ல இருந்த பிராஸ் லாரல விழுந்து அது எப்படி ஏறி போறாங்க விழுந்த पे कल संजय पर्व ना मोसम ஹே गाइस நான் முதல்ல அட்டம் பண்ணும்போது ஃபக்கப் ஆயிட்டு டேய் அது பக்க பிக் டைம் ஃபக்கப் ஆயிட்டு இப்போ 7 மணி ஆது 7 மணி ஆது இப்போ நான் ஊருக்கு போயிட்டு மேல ஏறி என்ன பிரச்சனை பார்க்கணும் ஆனா குளிருது செல்சியஸ் பர் கூடி கொண்டு குறஞ்சி கொண்டே போகுது இப்போ நான் -30 க்கு வந்துட்டோம் கடும் கஷ்டமா இருக்கு -30 என்ன மணி பாகியா இருக்கு -30 தான் பாத்தீங்க பாகியா இருக்கு பாத்தீங்களா இப்போ எல்லாம் நாங்க வந்து இப்போ எல்லாம் நாங்க கேண்டர் வந்து இந்த இந்த இடத்துல நாங்க ஃபிரிட்ஜ் எல்லாம் ஓபன் பண்ணி போட்டு வெளிய தான் சிக்கன் எல்லாம் வைக்கிறாங்க என்ன சொல்ல விரும்புறேன்
கண்டான சாமான் உள்ளுக்கு போய் கஸ்டமர் கிட்ட அறுத்து விட்டான். இப்ப எப்படி இப்படி போடுறேன்னு தெரியாது. கஸ்டமருக்கு டிவி விளையிட்டு சிவனேட்டு கஸ்டமர் ஷோல வேசிக்கிட்டு இருந்தாரு. நான் போய் எல்லாம் கோவேக்சின் அறுத்து விட்டேன். நீ போட்டுக்கவே இல்லை. எல்லாம் பாவம், எல்லாம் கடவுள் செய்ய. ஆனா எனக்கு மட்டும் பிள்ளையா இருக்கு. டேய் டென்ட் என்ன போடுனாங்கடா படுத்துக்கிற டென்ட். என்னடா உனக்கு புத்தி பேந்துட்டு போல இருக்கு. முழிகிறான் நெங்க போய்ய யோசிக்கிறது. கள்ளன் சும்மா கொஞ்சம் மேமாந்தா ஆட்டே மாடன் வித்துருவான். மீட்டர் வச்சுக்கிறியா? லைட் மீட்டர் வச்சுக்கிறியா? லைட் மீட்டர் வச்சுக்கிறியா? சரி வச்சிருக்கியா? நீ கேஸ் இவங்க செஞ்சதுனால எனக்கு இன்றைக்கு டைம் வேஸ்ட். பட் என்ன நாங்கள் செய்த? சரி வா போய் பார்ப்போம். நீ என்ன போட என்ன எடுக்க போறேன் பார்ப்போம். மீட்டர் ரெண்டு மீட்டர் கொண்டு வரேன். எல்லா மீட்டரும் ஒன்று தான் காட்டுவேன். பென் மீட்டர் மீட்டர் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டு. ஒன்று மீட்டர் வந்துச்சுன்னா உனக்கு உதைப்போம். அதில் வச்சு பிஞ்ச் பண்ண விட்டாண்டு தூக்கு 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 லஸ்கோ. இன்னும் மாறல. என் போட்டுக்கு இன்னும் மாறல. ரைட் மாறிடு மாறிடு. மாறிட்டா? ஓ ஏ எப்போ மாறினது? அது மாறிடுச்சு. நீ வேலையை செய். மாறா கொய்யா இல்லை மறுபடியும் மாறா முதலிருந்து. எந்த போட்டு எஸ்கே பாலான்னு வச்சு ஆகும். ஆனால் பயங்கர நல்ல லைட் இதுடா, பயங்கர லோ லைட்டுடா. நல்லா இருக்கு வேலை செய்யுது கேமரா. சரி கிடங்கு விழுந்துடா. அதை காய்ச்சி காய்ச்சி நாளைக்கு அட்ட அட்டை பண்ணலாம். ஒன்றும் சொல்ல நாளைக்கு அட்டை பண்ணும். ஆனால் இருக்கிற ஷோ எப்படி அண்ணன் வாங்க நான் ஒன்று சொல்ல திறக்க கட்டு வண்டி கட்டு வச்சுக்கவா? இல்லை இல்லை நான் வண்ணி சொல்லி புளிச்சிட்டு பண்ணிடுவா. நான் வீட்டை தான் சொல்லணும். கேமரா எடுத்துட்டு வாங்க பின்னாடி. இல்லை 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 இது ரியாலிட்டி ஷோ. நாளைக்கு ஒரு பத்து பன்னெண்டு ஒரு மணிக்கு வரீங்க. செத்தோடு முடிச்சுட்டு போய் போடி வரும். கவனம் விழுந்து தான் போ.
நீ என்ன நான் கேமரா எடுத்துட்டு போறேன்.